வெல்கம் டு மை சேனல். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு வீட்லயே ஃப்ரைட் ரைஸ் நம்ம எவ்வளவு ஈஸியா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி நம்ம இப்ப பாக்கலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்லயே ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள் பாத்தீங்கன்னாக்கி, நான் கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன் வாங்கி வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் ஸ்கொயரா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்பிரிங் ஆனியன் இதோட எதலு, இது ஆனியனு, கேரட்டு, அப்புறம் இது கேப்சிகம், அப்புறம் ஒரு 10 கிராம் வெள்ளைப்பூடு வச்சிருக்கேன். கொஞ்சோள பச்சை பட்டாணியும் வச்சிருக்கேன். அதோட சில்லி சாஸ் வச்சிருக்கேன். கொஞ்சோள சோயா சாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி மிளகு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் பிரியாணி அரிசி ஒரு 2 கப்பு, இந்த கப்புக்கு 2 கப்பு எடுத்து வெண்ணில உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி 3/4 இருக்கும் பாருங்க, உதிரி உதிரி அழகா இருக்கு. இப்படி நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, சட்டி நல்லா சூடாயிட்டு. நான் இப்போ இதுக்கு வந்து கடலெண்ணையும் தேங்காய் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணல. நான் இது கோல்ட் பின்னர் ரீஃபைண்ட் ஆயில், கோல்ட் பின்னர் தான் யூஸ் பண்ண போறேன். அது கொஞ்சம் நிறைய இருக்கு. பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு, அதோட நான் வெள்ளைப்பூடு போடுவேன். அதுக்கப்புறம் நான் கேரட் போடுவேன். இது ரொம்ப வேகமா லேசா சாஃப்ட் லேசா ஃப்ரை ஆனா போதும். அதோட பார்த்தீங்கன்னா கேப்சிகம், பட்டாணி, ஸ்பிரிங் ஆனியன் எல்லாம் போடுவோம். அப்புறம் வெங்காயத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்க காய்கறி நம்ம எல்லாத்தையும் போட்டலாம். கொஞ்சம் உப்பு போட்டுருந்தேன். நம்ம அரிசிக்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம், அதனால இது குறைய உப்பு போடுவோம். இதுக்கு கொஞ்சோண்டு சீனி போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஒன்று வச்சுக்கிடுவோம், ஒரு மூடி இருக்கும் எல்லாம் வச்சுக்கிடுவோம். கொஞ்சோள சில்லி சாஸ் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் உள்ள மிளகு தான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம என்ன போட்டுக்கலாம், அப்படின்னா இது நல்லா குடிக்கணும். பார்த்தீங்கன்னா நான் அரிசியை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கட்டிடலாம்.
மாதிரி நல்ல இது சட்டியில் நல்ல சூடாகி ஃப்ரையர் அரிசிலாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணிட்டு. அழகா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப உதிரி உதிரியா அழகா இருக்கு. அதுவே கடையில் உள்ளதுல எப்படி உதிரி உதிரியா அழகா இருக்கு. நம்ம இப்ப இதை இறக்கி வச்சிடலாம். கொஞ்சோட ஸ்ப்ரிங் ஆனியன போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்ப ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம எவ்வளோ ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே அழகாக செஞ்சிட்டோம். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் பார்த்தீங்களா. இதே போல் உங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.